ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இன்றைக்கி பூரிக்கு சிம்பிளான உருளைக்கிழங்கு குருமா எப்படி வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம் இது பூரிக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாலஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணணும் இல்லை அது வெந்துருச்சு அப்படின்னா நம்ம ஸ்மாஷ் தான் போகிறோம் அதனால் ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி போட்டால் போதும் உருளைக்கிழங்கு சீக்கிரம் வேகிறதுக்கான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா உருளைக்கெழங்கு வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு ரெண்டு நிமிஷம் ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு குக்கரில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் இப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு நாலஞ்சு பல்லேரி வெங்காயத்தை எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு சின்ன வெங்காயத்தை விட பல்லேரி வெங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க மீடியம் சைஸாக இருந்ததுன்னா ரெண்டு தக்காளி போதும் குட்டியாக இருந்ததுன்னா மூணு தக்காளி எடுத்துக்கோங்க இந்த குருமால வெஜிடபிள்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது வெறும் உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயம் இது மட்டும்தான் நம்ம சேர்த்து செய்ய போகிறோம் இதில் நம்ம உருளைக்கெழங்கு கட் பண்ணி சேர்க்க போகிறதே இல்லை கையாலேயே மசிச்சு தான் சேர்க்க போகிறோம் அதனால் நல்லா வேகிற அளவுக்கு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க உருளைக்கெழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு கிழங்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு ஆறுனதுக்கப்புறம் தோலெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு நல்லா கையாலேயே மசித்து எடுத்துக்கோங்க இப்போது தேவையான பொருள் எல்லாமே சின்னதாக ஒரு ரீகேப் மாதிரி பார்த்திடலாம் உருளைக்கெழங்கு நல்லா மசிச்சு எடுத்தாச்சு குட்டி குட்டியாக கட் பண்ண தக்காளி நீள நீளமாக கட் பண்ண வெங்காயம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக எடுத்திருக்கேன் அது வந்து கீரவும் வேணாம் கட் பண்ணவும் வேணாம் அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம் இப்போது ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஹோல் ஸ்பைசஸ் கூட போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டையும் அட்டை டைமில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும் வெங்காயம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் தக்காளி சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் வதக்கிட்டு இது கூடவே உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா வெங்காயம் தக்காளி ரெண்டும் சேர்ந்து சீக்கிரமாக வதங்கிடும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் மசாலா பவுடர்ஸ் எல்லாமே சேர்க்கணும் இதில் சிம்பிளான மசாலா பவுடர்ஸ் தான் சேர்த்துருப்போம் ஆனால் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் மசாலா பவுடர்ஸ் எல்லாம் வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுறணும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மசாலா பவுடர் சேர்த்ததையுமே கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் கைவிடாமல் கிளறிகிட்டே இருந்தோம் அப்படின்னா மசாலா பவுடர்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிரும் அதோடய ராஸ்மெல்லும் போயிடும் இப்போ மசாலா பவுடர்ஸ் வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலா பவுடரோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் அது எல்லாமே தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்குனா குருமா சூப்பராக ரெடி ஆயிரும் இது சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இனிமேல் இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுங்க இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு சொல்லுங்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன்